ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறை கிடைக்காது சில நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். முத்து மீனா வந்து கிறிஷ தத்தெடுத்துக்கிறேன் கேட்டால் நீ வந்து அதுக்கு ஒத்துக்கூடாது, அவங்க ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்கக்கூடாது, நேரில் வந்தாலும் சண்டை போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரோஹினி அவங்க அம்மா கிட்டே சொல்லிடுறாங்க. இப்போ மீனாவும் முத்தும் வந்து கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. சீதா வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து டிகிரி பாஸ் பண்ணிவிட்டேன், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லவும் மீனாவும் முத்தும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முத்து இருந்துட்டு நீயும் படிக்கல நானும் வந்து படிக்கல, ஆனால் சீதா வந்து ஃபஸ்ட்டு படித்து நம்ம வீட்டில் டிகிரி வாங்கியிருக்கா, எனக்கு நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குவா, நம்ம உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நம்ம இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அண்ணாமலை சிட்ட சொல்லவும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம் பற்றி விஜயா வந்து என்ன விஷயம் என்னென்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சீதா டிகிரி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லவும் இந்த காலத்தில் அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, அந்த காலத்துலலாம் டிகிரி வாங்குறது தான் சகஜமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து சீதா மாதிரி ஒரு பொண்ணு கஷ்டப்படுற சூழ்நிலையில வந்து டிகிரி வாங்கினது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்ன டிகிரி படித்து என்ன கையில் முளந்தானே போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயா வந்து பேசுகிறாங்க, மட்டம் தட்டி பேசுகிறாங்க. உடனே வந்து முத்து ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வயிறு எரியுது, இல்லை இதை குடிச்சுங்க அணைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விஜயா வந்து முத்து கலாய்கிறாரு. அண்ணாமலை சேர்ந்துட்டு அது எரிமலைடா, அதெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணியில் அணையாது அப்படின்னு சொல்லவும் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுறீங்களான்னு விஜயா சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுகிட்டே ரோஹினி வராங்க. இந்த மாதிரி சீதா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான்னு மீனா சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க. திரும்பியும் விஜயா விட்டதை வந்து மனோஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த காலத்தில் டிகிரி வாங்குறதெல்லாம் தான் சகஜமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ படிக்கும்போது நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடச்சிது, தண்ணி ரூமு, கேட்ட ட்ரெஸ்ஸு, கேட்ட உடனே நீ சொன்ன புக்ஸ் எல்லாமே உனக்கு கிடச்சிச்சு. ஆனால் சீதா அப்படி கிடையாது, அவங்க அப்பா அம்மா மீனா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க, அவளும் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு படிச்சிருக்கா, அது வந்து பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ வந்து முத்து வந்து திட்டுறாரு. அடுத்து ஸ்ருதியும் ரவியும் வராங்க. அவங்கக்கிட்ட சொல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் விஷ் பண்ண சொல்லுங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை நம்மளே ஃபோன் பண்ணி பேசலான்னு ரவி சொல்கிறாரு. அடுத்து மீனா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, நாங்களாம் கோயிலுக்கு போகிறோம், நீயும் கோயிலுக்கு வந்துடும் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நானும் அவரும் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கோயிலுக்குனா அங்கே எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து சீதாவையும் அவங்க அம்மாவையும் பார்க்க வந்திருக்காங்க. அதில் அவங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்து டிகிரி வாங்குறப்போ போடுற கோட்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை போட்டு சீதா நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போட்டுட்டு சீதா ரொம்ப அழகாக இருக்காங்க. சத்யா வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. சீதா அவங்க அப்பாவும் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக அவரோட கரும் மிஷின் கிட்ட நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க. அந்த டைம் பார்த்து மீனாவும் முத்தவங்க போகிறாங்க. அவங்களும் வந்து சீதாவுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நீ பொறுப்பாக படித்து பாஸ் பண்ணியிருக்க, சில பேருக்கு பொறுப்புனா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சத்யாவை ஜாடவையாக பேசுகிறாரு. அடுத்து நீ சந்தோஷமாக இருமீன் அவங்க கூட நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சத்யா வந்து மீனாகிட்ட இப்போ என்னவா அவருக்கு ஏன் சீதாவை பாராட்டுற மாதிரி என்ன திட்டிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீயும் அவளை மாதிரி டிகிரி பாஸ் பண்ணி காட்டு, உடனே வந்து பாராட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாராட்டலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சத்யா திமுறா பேசவும் மீனா அவனை என்னடா என்ன நினச்சிட்டு பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அவங்க அம்மையே நல்லா நல்லா சண்டை வேணாம் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் மனோஜும் ரோஹினியும் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் 30,000 வரைக்கும் கணக்குலேயே வரல அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க. ஹோட்டல்லலாம் சாப்பிட்றோம், வெளில போய் நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்றோம்ல, அதுதான் நானும் லஞ்ச் டைமில் வீட்டுக்கு போக முடியலன்னா வெளியில் சாப்பிட்றேன், அந்த கணக்கு தான் அப்படின்னு சொல்லவும் 30,000 ரூபாய்க்கு மாதத்தில் சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு தொழிலதிபர், நான் சாதாரண கடையிலலாம் சாப்பிட முடியுமா, அதான் இவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. வீட்டுக்கு வர மாதம் 50,000 கொடுக்குறோம் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரிலாம் செலவு பண்ணாத செலவை கம்மி பண்ணு அப்படின் ரோஹினி சொல்கிறாங்க. காசு நம்மளை தேடி வரும் பாரு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து உங்களுக்கு பிளாட்டினம் கிரெடிட் கார்டு வந்து சாங்ஷன் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நீ ஏதாவது அப்ளை பண்ணியான் ரோஹினி கேட்குறாங்க. இல்லை இல்லை சார், நாங்களே தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லவும் மனோஜ் ஹாப்பி ஆகிடுறாரு. ரோஹினி வந்து திங்க் பண்ணுறாங்க இதில் என்ன பிரச்சனை இல்லை, போய் மாட்டுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.